சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இது சுவாச்சாரிய வந்தனம். சஹர்க்ஷாபிதபுர சம்யம்யதிகத வேதாந்த யுகல சாரம் ஸ்ரீராகவமிஹ வீராதி மம்மிதாராதித ரகு ராமம் ராமானுஜயதி ராஜாத்ருதபக்ஷி வேதாந்த குருவி சோத்யம் யோ மாமபிநய ஹீடே குருமிமம் ஆப்தாஶ்ரித ஜன சேவ்யம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், கருடபுரம் சுவாமி என்று பிரசித்தராக எழுந்தருளியிருந்த யதிவரரிடத்தில் உபய வேதாந்தத்தின் சாரத்தையும் கற்றுக்கொண்டவர் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி ரகுராமனை அமிதமாக ஆராதித்தவர் ராமானுஜர் என்கிற யதிராஜர் எந்த வழியை ஆதரித்தாரோ வேதாந்த தேசிகர் எந்த வழியை செப்பனிட்டாரோ அந்த வழியில் என்னை கூட அழைத்து போகிறார். ஆப்தர்களாலும் ஆஸ்ரித ஜனங்களாலும் சேவிக்கத்தக்கவர் அந்த சுவாமி திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. அவரை அடியேன் துதிக்கிறேன். இந்த சுவாச்சாரிய வந்தனத்துக்கு பிறகு சஜக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயாதரங்கானுசராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவனுடைய தயா தரங்கங்களை அனுசரித்து சஞ்சரிக்கிற கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் காதுகளில் தேனை பொழிகின்றனவும் அபீஷ்டத்தை அவர்களுக்கு தருகின்ற காமதேனு போல் இருப்பதுமான சரஸ்வதியை பேச்சை தரட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு, இன்னமுத கடலாகி நின்ற விழிவாரருள் மெய்யர் என்பது. போன வாரத்திலே இன்னமுத கடலாகி நின்ற தேவநாதனை அனுபவித்தோம். இந்த வாரத்திலே இந்நமுத கடலாகி நின்ற விழியையும் இந்நமுத கடலாகி நின்ற அருளையும் இந்நமுத கடலாகி நின்ற மெய்யையும் அனுபவிக்கப் போகிறோம். இதில் முதலில் விழி, பிறகு அருள், பிறகு மெய். விழி என்றால் கண், அருள் என்றால் கருணை, மெய் என்றால் சரீரம், திருமேனி. அவருடைய திரு கண் கூட இன்னமுத கடலாகி நிற்பதை போன வாரமே பேச ஆரம்பித்தோம். அது இப்போது தொடர்கிறது. சில ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி இந்த அனுபவம் நடக்கப் போகிறது. முதல் ஸ்லோகம் தேவநாஜக பஞ்சாசத்திலிருந்து. ஆலக்ஷ்ய சத்வமதி வேல தயோத்தரங்கம் அப்யர்ச்சினாமபிமத பிரதிபாதனார்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத
दुग्धां बुधेरनुकरोति विलोचनं ते விழிய இன்னமுத கடலாகி நிற்கிறது என்று மும்மணி கோவையில் சொல்வதை அதே கருத்தை இதிலே சம்ஸ்கிருதத்திலே விளக்குகிறார். விழி என்ற தமிழ் பதத்துக்கு பதிலாக விலோச்சனம் தே, விலோச்சனம் என்றால் கண், அந்த பதத்தை இட்டிருக்கிறார். அமுத கடல் என்ற தமிழ் பதத்துக்கு பதிலாக துக்தாம்புதே, பார்க்கடல் என்ற அர்த்தம், எந்த கடலில் அமுதம் வந்ததோ அந்த கடல். ஆகினின்ற என்ற தமிழ் பதத்துக்கு பதிலாக அனுகரோதி, அதுபோல இருக்கிறது என்றும் பதங்களை இட்டு துக்தாம்புதே அனுகரோதி விலோச்சனம் தே என்ற தேவநாயக பஞ்சாசத்வரியில் சொன்ன கருத்து இன்னமுத கடலாகி நின்ற விழி என்று மும்மணிக்கோவை வரியில் சொன்ன கருத்தே தான். இது ஸ்லோகத்தினுடைய நாலாவது பாதம். முதல் மூன்று பாதங்களில் இது எப்படி என்பதை உபபாதிக்கிறார். அதாவது அவருடைய கண் திருக்கண்ணானது துக்தாம்புஜியை, அதாவது அமுதக்கடலை அனுகரோத்தி அனுசரிக்கிறது என்பது எப்படி உபபாதிதமாகும் என்பதை, உபபன்னமாகும் என்பதை மூன்று ஸ்லோக மூன்று வரிகளிலே விவரிக்கிறார். அந்த காரணத்தாலே இந்த ஸ்லோகத்தை இந்த மும்மணிக்கோவை பதத்துக்கு வியாக்கியானமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னமுத கடலாகி நிற்கிறது விழி என்பதற்கான காரணங்கள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றன. அமுத கடலுக்கும் பகவானுடைய விழிக்கும் நேத்திரத்துக்கும் ஆறு ஒப்புமைகளை கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். முதலாவது ஆலக்ஷ்ய சத்வம், இரண்டாவது அதிவேல தயோத்தரங்கம், மூன்றாவது அபியர்ச்சினாஹம் அபிமத பிரதிபாதனஹர்ஹம், நாலாவது ஸ்னிக்தம், ஐந்தாவது ஆயதம், ஆறாவது பிரதிமசாலி என்று ஆறு ஒப்புமைகளை கூறுகிறார். இவற்றை முதலில் புரிந்து கொள்வோம். இதில் முதலாவது ஆலக்ஷ்ய சத்வம், இரண்டிலும் சத்வம் காணப்படும் என்பது. ஆனால் வெவ்வேறு அர்த்தங்களில் சத்வம் என்பது இரட்டை அர்த்தப்பதம். சத்வம் என்பதற்கு ஜீவராசிகள் என்று ஒரு அர்த்தம், சத்வகுணம் இருக்கிறதே ஒரு உயர்ந்த பண்பு, அதுவும் ஒரு அர்த்தம். சமுத்திரத்திலேயும் சத்வம் இருக்கும், இவருடைய திருக்கண்டிலேயும் சத்வம் தெரியும் என்றால் சமுத்திரத்திலே இருக்கிற சத்வங்கள் மீன் ஆமை முதலிய சத்வங்கள் ஜீவராசிகள் சமுத்திரத்திலே தென்படும். நிலத்தில் இருக்கிற ஜீவராசிகளை விட அதிக வகையில் அதிக அளவில் சமுத்திரத்திலே ஜீவராசிகள் இருப்பதாக நாம் அறிகிறோம். ஆலக்ஷ்ய சத்வம், அத்தனை ஜீவராசிகளும் சமுத்திரத்திலே தென்படுகின்றன. இவருடைய திருக்கண்ணும் ஆலக்ஷ்ய சத்வம், சத்வகுணம் இந்த திருக்கண்ணிலே தென்படும். கண்ணிலேயே தெரிகிறது பகவானுடைய நற்பண்பு, கல்யாண குணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி. கல்யாண குணமெல்லாம் கண்ணிலே தெரிந்துவிடும் இவருக்கு. இது முதல் ஒப்புமை. இரண்டாவது ஒப்புமை அலையாலே. அதிவேல தயோத்தரங்கம், கடலிலே தரங்கம் அலை கரையை தாண்டி வரும், அதிவேலமாக இருக்கும். விழியிலே தயா தரங்கம் இருக்கிறதே கருணை அலை, அது வரம்பு மீறி வழிகிறது. நிறைய தயை அவருக்கு. இதைத்தான் மும்மணிக்கோவையில் இங்கே இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள் என்கிறார். விழியிலே அருள் என்று மாத்திரம் சொல்றாமல் விழிவார் அருள் என்பதற்கு விழியிலே வார்த்து வருகிறது அந்த அருள், அவ்வளவு அதிகமாக வருகிறது என்றார். விழிவார் அருள் என்று மும்மணிக்கோவையில் சொன்னதுதான் அதிவேல தயோத்தரங்கம் என்கிறார் தேவநாயக பஞ்சாசத்திலே. அடுத்து மூன்றாவது ஒப்புமை இரண்டுக்கும் கொடை குணம் என்பது. பார்க்கடல் யாசகர்களுக்கு விரும்பியதையெல்லாம் கொடுத்தது. அபியர்ச்சினாம் அபிமத பிரதிபாதனார்ஹம், ஐராவதம் கொடுத்தது, கல்பவருஷம் கொடுத்தது. பார்க்கடல்
வதான்யன் அதாவது வள்ளல் என்று பிரசித்தமானது. பிரதிபாதனம் என்பதற்கும் இரண்டு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். பெருமாளின் விழியும் கூட இரவலர்களுக்கு அதாவது யாத்தகர்களுக்கு பிரார்த்திப்பவர்களுக்கு அபிமதத்தை எல்லாம் மனோரதத்தை எல்லாம் இஷ்டத்தை எல்லாம் விழி அசைவுகளாலேயே தெரிவித்து விடும், பிரதிபாதித்து விடும். விழி நம்பால் நம்பால் என்றால் நம்மிடத்தில் என்னென்ன மனோரதங்கள் உண்டோ அவற்றையெல்லாம் அந்த திருக்கண் நமக்கு தெரிவிக்கும் கொடுக்கவும் கொடுக்கும். அடுத்தது ஸ்னிக்தம். ஸ்னேகம் என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள். ஒன்று அன்பு, பிரீதி, ஸ்னேகிதன் என்று சொல்கிறோம் அல்லவா, அங்கிருக்கிற ஸ்னேகம். இன்னொன்று பிசுக்கு, கையில் ஒட்டிக்கொள்ளும் எண்ணெய் முதலியவற்றில் ஸ்னேகம் இருக்கிறது. இப்பொழுது திருப்பார்கடலில் ஸ்னேகம் இருப்பது எப்படி என்றால் பாலிலே பிசுக்கு இருப்பதாலே. விழி இருக்கிறது பெருமாளுடைய திருக்கண், அதிலே என்ன ஸ்னேகம் இருக்கிறது என்றால் பிரேமம் இருக்கிறது, பிரீதி இருக்கிறது, நட்பு இருக்கிறது. ஆக இரண்டிலேயும் ஸ்னேகமாக இருப்பதால் இரண்டும் ஸ்னிக்தமாக இருக்கிறது, பசை கொண்டதாக இருக்கிறது. தமிழிலே கூட பசை என்பதற்கு இரண்டு அர்த்தங்களும் உண்டு. ஐந்தாவதாக ஆயதம். கடலும் நீளமாக இருக்கிறது, கண்ணும் நீளமாக இருக்கிறது. பொதுவாக மற்ற கண்களை விட பெருமாளுடைய கண் இன்னும் அதிக நீளமாக இருக்கிறது மற்றவர்களுடைய கண்களை விட. அதுபோல மற்ற நீர்நிலைகளை விட சமுத்திரமானது மிகவும் நீளமாக இருக்கிறது. கடைசியாக பிரதிமசாலி, கடலும் கண்ணும் பரந்தவை, பரந்திருப்பதாலே அதற்கு பறவை என்றே பெயர் சமுத்திரத்துக்கு. கண்ணும் பரந்திருக்கிறது. சுபர்வநாதா, தேவநாதா என்பது முதல் சுபர்வநாதா என்று கூப்பிடுகிறார். சுபர்வர் என்றால் தேவர்கள் என்று அர்த்தம். தேவநாதன் சுபர்வநாதனானபடியாலே சுபர்வா என்கிற வார்த்தையிலே நல்ல பருவம் என்று வேறொரு அர்த்தம். பருவம் என்றால் பௌர்ணமி திதி, பருவம் என்றால் பௌர்ணமியானபடியினாலே கடல் பொங்குவதும் யுக்தமாகிறது. பௌர்ணமியிலே கடல் பொங்கும், அதனாலே அது பிரதிமசாலியாக இருக்கும் சுபர்வநாதனுடைய சமீபத்திலே. இவ்வாறாக பல காரணங்களாலே பால் சமுத்திரத்தை போல இருக்கிறது இந்த தேவநாதனுடைய திருக்கண். இந்த ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் கேட்ட பிறகு இன்னமுத கடலாகி நின்றது விழி என்றே அன்வயிப்பது தகும் என்று புரிகிறது. போன வாரம் இன்னமுத கடலாகி நின்றவர் அடியவருக்கு மெய்யர் என்று சொன்னோமே, அதற்கு எத்தனையோ காரணங்களை வைத்துக் கொண்டு உபவாதித்தோமே போர்வர்கள் சொன்ன ரீதியிலே. இந்த வாரத்திலே பார்த்தால் இந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தால் இன்னமுத கடலாகி நின்றது விழி, இதிலேயே அன்பையும் கொள்ளலாம். இன்னமுத கடலாகி நின்ற விழி, அந்த விழியின் வார் அருள், அந்த அருளுக்கு இலக்கான மெய், அந்த மெய்யை உடைய தேவநாதன் என்று அர்த்தம் சொல்லிக் கொள்ளலாம். அதனால்தான் மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே இந்த வரி இருக்கிறது. மணிப்பிரவாள சூக்தியை வாசித்து கேட்போம். அது ஓமன்றிக்கே, அதாவது போன வாரத்தில் சொன்ன அர்த்தமும் அன்றிக்கே இந்த வாரத்தில் வேறர்த்தம் சொல்கிறோம். நின்ற என்பது விழி என்பதோடு அன்பயிக்கிறதாகவுமாம். ஆலக்ஷசத்வம் என்று இவர் தாமே ஸ்ரீ தெய்வநாயகனை அனுபவித்திருக்கிறபடியே. போன வாரம் நின்றா என்பதை மெய்யர் என்பதோடு அன்பயித்தோம், இந்த வாரம் நின்றா என்பதை விழி என்பதோடு அன்பயிக்கிறோம். இது எப்படி என்றால் தேவநாயக பஞ்சாசத்திலே தெய்வநாயகனை ஆலக்ஷசத்துவம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே இவர் அனுபவித்திருக்கிறபடியே. அப்படி என்ன சமுத்திரத்துக்கும் விழிக்கும் ஒப்புமைகள் என்றால், போக்யதையினாலும் தாபத்தை போக்கடிப்பதினாலும் எல்லா இஷ்ட பலங்களையும் ஆஸ்ரிதருக்கு கொடுப்பதனாலும் பிரகாசத்தினாலும் க்ஷீர சமுத்திரத்துக்கு சதிருஷமாக விளங்கும் திருக்கண்கள் என்றபடி என்று இந்த மணிப்பிரவாள சுத்தி. நின்றா என்பதை எதில் அன்பவிப்பது? அடுத்த வரியிலே இதே வாக்கியத்திலே உள்ள ஒரு பதத்திலே கூட்ட வேண்டும் என்பது வரையில் எல்லாரும் ஒத்துக்கொள்வது. அடுத்த வரியில் என்ன இருக்கிறது? விழிவார் அருள் மெய்யர் என்று இருக்கிறது. மெய்யர் என்பதிலே கூட்டி முதல் அர்த்தத்தை போன வாரத்திலே சொன்னோம்.
விழி என்பதிலே அதை கூட்டி இப்போது சற்று முன் அர்த்தம் சொன்னோம். சற்று முன் சொன்ன அர்த்தம் கூட யுக்த தரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரக்ஷசத்துவம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே இதே கவி அதாவது வேதாந்த தேசிகர் தேவநாதனின் திருக்கண்ணுக்கும் அமுதம் தோற்றுவித்த பார்க்கடல் இருக்கிறதே இன்னமுத கடல் அதற்கும் ஏராளமான ஒப்புமைகளை கூறி இன்னமுத கடல் போன்றது விழி என்று விளக்கியிருக்கிறார். ஆகையால் அதே அர்த்தத்தை இங்கேயும் கொள்ளலாகும் என்று வியாக்கியாதாவினுடைய கருத்து. சமுத்திரம் போல சத்துவம் காணப்படுவது, சமுத்திரம் போல அலை பாய்வது, சமுத்திரம் போல இஷ்டத்தையெல்லாம் கொடுப்பது, சமுத்திரம் போல ஸ்நேகம் கொண்டது, சமுத்திரம் போல நீண்டு பறந்தது என்றெல்லாம் விளக்கிவிட்டார் தேசிகனே. விழி எப்படி இன்ன முதக்கடலாகி நின்றது என்பதை நமக்கு புரிய வைத்து விட்டார். இவ்வாறாக பகவானுடைய திருக்கண்ணை அமுதக்கடலாக உருவகிப்பது என்று மும்மணிக்கோவையில் இருக்கிறதே, அமுதக்கடலாக உருவகிப்பது என்பது தேவநாயக பஞ்சாசத்திலும் இருக்கிறதே, இந்த ரூபணத்தை இந்த உருவகத்தை இதற்கும் முன்னேயே முன்னோர்களே ஆரம்பித்து விட்டார்கள். தேசிகனுக்கு முன்னேயே எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் ராமானுஜருக்குமே கூட முற்பட்டவர் ஒருவர் இந்த உருவகத்தை பண்ணியிருக்கிறார். திருக்கச்சி நம்பிகள் என்பவர் காஞ்சி பூர்ணர். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதா சங்கரசாயன பாராயணம் தேவராஜதய பாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர் மான்யம் வந்தேஹம் சஜ்ஜனாஸ்ரயம் என்ற தனியன்களுக்கு உரியவர் திருக்கச்சி நம்பிகள். எத்தனையோ தேவாலயங்களில் இவருக்கு தனியாக பெரிய சந்நிதிகள் எல்லாம் உண்டு. ராமானுஜருடைய விற்த்தாந்தத்திலே வரலாறிலே திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆறு வார்த்தைகள் அருள் செய்தது முதலாக நிறைய அன்வஜங்கள் உண்டு. அந்த திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகம் என்று ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷா என்று ஆரம்பிக்கிறது தேவராஜாஷ்டகம். அந்த தேவராஜாஷ்டகம் மிகவும் எளிதாகவும் சிறியதாகவும் சுலபத்தில் அர்த்தம் புரிவதாகவும் இருப்பதாலே சிறுவர்களுக்கு அதை கற்றுத்தருவது நம்முடைய சம்பிரதாயத்திலே வழக்கம். அந்த தேவராஜாஷ்டகத்திலே ஸ்வதீக்ஷண சுதா சிந்து என்று ஒரு வார்த்தை வருகிறது. சுதா என்றால் அமுதம், சிந்து என்றால் கடல், ஈக்ஷணம் என்றால் விழி. விழி அமுத கடல் என்கிறார் அதிலே. மும்மணி கோவிலே இன் அமுத கடலாகி நின்ற விழி என்கிறார். அதனாலே இதே கருத்தை தான் அதில் சொல்லியிருக்கிறார். உன் விழி அமுத கடல் என்பதை மும்மணி கோவையில் சொன்ன இதே கருத்துக்கு தேவராஜ அஷ்டகத்திலே வேறொரு விளக்கமும் இருக்கிறது. ரூபகாலங்காரத்தை ரூபக மாலையாக நீட்டுகிறார் இந்த காஞ்சி பூர்ணர். ஒரே ஒரு ரூபணத்தோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட வேறு ரூபணங்களையும் சேர்த்து பண்ணுகிறார். அவசன்னாங்கமக்ஷமம் க்ஷீணசக்தி பலாரோக்யம் கேவலம் க்லேசசம்ஸ்ரயம் சந்தப்தம் விவிதைர் துக்கைஹி துர்வசைரேவ மாதிபிஹி தேவராஜதயாசிந்தோ தேவதேவ ஜகத்பதே த்வதீக்ஷண சுதாசிந்து வீச்சி விக்ஷேபசீகரைஹி காருண்யமருதானீதைஹி சீதலைரபிஷிஞ்சமாம். இவர் சொல்வது மும்மணி கோவையில் சொல்வது போலவே பல இடங்களில் இருக்கிறது, சில இடங்களில் வேறு விதமாகவும் இருக்கிறது. மும்மணி கோவையிலே எப்படி அமுத கடல் விழி என்று சொன்னாரோ அதே போல ஈக்ஷண சுதா சிந்து என்று சொன்னார்.
மும்மணி கோவிலே எப்படி விழிவார் அருளை பற்றி பேசுகிறாரோ அதே போல இதுலையும் காருண்யத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் சற்று மாற்றி பேசுகிறார். சத்துவம் அலை ஸ்னேகம் தானம் நீளம் பரப்பு இதையெல்லாம் அல்லவா ஒப்புமையாக கூறினார் தேவநாயக பிரகாசத்திலே கடலுக்கும் விழிக்கும். இதையெல்லாம் இவர் கூறாமல் இவர் வேறொன்றை கூறுகிறார் ஒப்புமைக்கு. என்னவென்றால், முதலிலே தேவராஜனை தயா சிந்தோ என்று கூப்பிட்டு அவனையும் சமுத்திரமாக வர்ணித்து போன வாரத்தில் சொன்ன அர்த்தத்தை விவரிக்கிறார் தேவராஜ தயா சிந்தோ என்று. இங்கேயும் இன்னமுத கடலாகி நின்ற விழிவாரருள்மையர் என்பது. இரண்டாவது இவர் சொல்கிற புது கருத்து கடலிலிருந்து வீசும் குளிர் காற்று பற்றி. கடற்கரை காற்று உடம்புக்கு நல்லது, நம்முடைய தாபத்தை எல்லாம் தீர்க்கும், இதமாகவும் இருக்கும், நலமும் பயக்கும். கடற்கரையிலே உலா வருகிற பலருக்கும் தெரிந்த விஷயம். அதை இங்கே ஒப்புமைக்கு எடுத்துக் கொள்கிறார். கண் என்கிறது அமிர்த சமுத்திரம், பெருமாளுடைய திருக்கண். அதிலிருந்து நீர் திவலைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய அருள் என்ற காற்று நம் மீது வீச வேண்டுமா? காருண்யருதானீதைஹி, அந்த காற்று சீதளமாக இருக்குமாம். கடற்கரை காற்று சம்சார சூடு தாங்காமல் தவிப்பதற்கு இந்த திவலையாலே நமக்கு நீராட்டம் நடைபெற்றால், அபிஷிஞ்சமாம், அபிஷேகம் நடந்தால் தாபமெல்லாம் தணிந்து விடும். ஏற்கனவே அவசன்னாங்கனாகவும் அச்சமனாகவும் கிளேசங்கள் கொண்டவனாகவும் சக்தி பலாரோக்கியங்கள் சீணித்து போனவனாகவும் இருக்கிற எல்லா தாபங்களும் இந்த கடற்கரை காற்றினாலே தணிந்து போக போகிறது. வரதா, உன் இன்னமுத கடலாகி நின்ற விழியிலிருந்து குளிர்ந்த திவலைகளை அருள் என்னும் காற்று மூலம் என்மேல் தெளித்து என்னை குளிப்பாட்டேன் என்று வேண்டுகிறார். இதிலே இதற்கும் மும்மணிக்கோவை வரிக்கும் மூன்று பொது கருத்துகள் இருக்கின்றன. பகவானுடைய கண்ணை அமுத கடல் என்று உருவகிப்பது இந்த மூன்றிலே முக்கியமானது. அமுத கடலாகி நின்ற விழி என்று அங்கே, ஸ்வதீக்ஷண சுதா சிந்து என்று இங்கே. விழியை பேசின கையோடு அருளை பேசுவது என்பது இரண்டாவது கருத்து. ஸ்வதீக்ஷண சொன்னவுடனே காருண்யம் அருத என்று பேசுவது. அங்கேயும் விழி என்று பேசினவுடனே விழிவார் அருள் என்று விழியை பேசின கையோடு அருளை பேசுவது. மும்மணி கோவிலே விழிவார் அருள், தேவராஜாஷ்டகத்திலே ஈக்ஷண சுதா சிந்து காருண்யம் அருதா நீதைஹி என்று. மூன்றாவது, விழியையும் அருளையும் பேசின கையோடு தன்னை அதன் பயனாளியாக பேசுவது மூன்றாவது. மும்மணி கோவையிலே விழிவார் அருள் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்று தன்னை கூறிக்கொள்ளுகிறார். அவரிடம் காதல் மயக்கம் பெற்ற ஸ்திரீ தேசிகனைதான் மெல்லடி வேண்டிய மெல்லியல். தேவராஜாஷ்டகத்திலும் அபிஷிஞ்ச மாம் என்று தன்னை பேசுகிறார் அந்த கவி. ஆகையாலே அமுத கடலாக விழியை சொல்வது, அந்த விழியிலே அருளை சொல்வது, அந்த அருளுக்கு இலக்காக தன்னை சொல்வது, இந்த மூன்றுமே தேவராஜாஷ்டகத்திலும் உண்டு, மும்மணி கோவையிலும் உண்டு. இதுவரை என்ன பார்த்தோம்? அமுத கடலாகி நின்றது விழி என்பதை இரண்டு ஸ்தோத்திரங்களில் இரண்டு விதமாக விளக்கியுள்ளதை கேட்டோம். தேவநாயக பஞ்சாசத்திலே ஒன்று, தேவராஜ அஷ்டகத்திலே ஒன்று. ஒன்று தேவநாயகன் விஷயமான ஸ்தோத்திரம், என்று இன்னொன்று பேரருளாளன் வரதராஜன் விஷயமான ஸ்தோத்திரம். ஒன்று தேவநாதன், இன்னொன்று தேவராஜன். இப்பொழுது மூன்றாவதாக கூரத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தவத்திலிருந்து. கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள் என்று ஐந்து இலக்கிய நயம்மிக்க ஸ்தோத்திரங்களை ஏற்றியிருக்கிறார். அந்த ஐந்திலே ஒன்று வரதராஜஸ்தவம் என்பது. அவரும் பகவானுடைய வழியை சமுத்திரமாக கூறுகிறார்.
பகவானுடைய வழியே சமுத்திரம் என்று சொன்னால் இந்த சமுத்திரத்துக்கு கடற்கரை தோட்டங்கள் உண்டா, இந்த கடலுக்கு குறுக்கே அணை ஏதாவது இருக்கிறதா, இந்த கடலிலிருந்து ஜலம் பிரவிப்பதுண்டா, இந்த கடலிலே அலை உண்டா, இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டால் அவரே கேட்டுக்கொள்கிறார். இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு விடை அளிக்கிறார் ஸ்ரீவத் சாங்கர் கூறத்தாழ்வார். கண் என்கிற கடலிலே கருணை என்கிற திரவம், பார்வை என்கிற அலை, அன்பு என்கிற வெள்ளம், புருவங்கள் என்கிற கடற்கரை தோட்டம், மூக்கு என்கிற குறுக்கே உள்ள அணை என்று உருவகத்தை உருவக மாலையாக நீட்டிவிட்டு ஓய்கிறார் இந்த கவி. இதிலுள்ள பொருத்தங்களை எல்லாம் நாமாகவே யோசித்து ரசித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீவத்ஸசின்ஹமிஸ்ரேப்யோ நமமுக்திமதீமஹே யதுக்தஜஸ்த்ரயீ கண்டே ஜாந்தி மங்களசூத்ரதாம். அவருடைய தனியனை சேவித்துக் கொண்டு இதில் இருக்கிற பொருத்தங்களை ஆராய்வோம். விழி என்பது அமுத கடலானால் அந்த கடலிலே தேங்கிய அமுதம் எது என்றால் அன்பும் அருளும். பார்வை அலைகள் அந்த அமுதத்தை நம் அருகில் கொண்டு சேர்க்குமாம். பெருமாளுடைய பார்வை இருக்கிறதே திருஷ்டி வீக்ஷணம், அலை அலையாக பாய்ந்து எல்லாருக்குமே பார்வை என்கிறது ஒளி அலைதான். இது இப்பொழுது சமுத்திர அலைக்கு சமமாக இருக்கிறது. அந்த அமிர்தத்தை நம் அருகிலே கொண்டு சேர்க்குமா, அவருடைய கண்ணிலே கிளம்பின பார்வை ஒளிக்கதிர் நம்மிடம் வந்து சேர்கிறது அல்லவா. அப்பொழுது அப்படி வரும்பொழுது கூடவே அந்த கண்ணிலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்குமா. அடுத்தது தென்னந்தோப்பு முதலியவை கடற்கரையில் இருக்குமே, இந்த விழி என்கிற சமுத்திரத்தினுடைய கரையில ஏதாவது தோப்பிருக்கிறதா என்றால் புருவங்கள் கண்ணினுடைய மேல் எல்லையில் இருக்கின்றனவே, அவை தோப்பு போல இருக்கின்றனமா. நாம யோசித்தால் புருவ மயிர்களில் ஒவ்வொன்றும் ஒரு மரமாய் இருக்கலாம் என்று கற்பனை பண்ணி இருக்கிறார் போல இருக்கிறது. அடுத்தது ஸ்ரீராம சேது என்று ஒன்று தட்சிண சமுத்திரத்திலே குறுக்கே கட்டப்பட்டது. அந்த சேதுவுக்கு இந்த பக்கமும் சமுத்திரம் இருக்கும், அந்த பக்கமும் சமுத்திரம் இருக்கும், அது நடுவே இருக்கும். அதுபோல இருக்கிறதா பெருமாளுடைய திருமூக்கு. மூக்கினுடைய இரண்டு பக்கத்திலும் இரண்டு கண்கள், சேதுவினுடைய இரண்டு பக்கத்திலும் இருக்கிற சமுத்திர பாகங்கள் போல என்று நாம யோசித்துக் கொள்ள வேண்டும். எப்படியோ கடலாகி நின்ற விழி என்பது இந்த ரூபக மாலையாலே மிகவும் புஷ்டி பெற்றுவிட்டது. இதுவரையில் மூன்று வெவ்வேறு ஆச்சாரியங்களில் மூன்று ஸ்தோத்திரங்களிலிருந்து மூன்று வெவ்வேறு ரீதிகளிலே பகவானுடைய திருக்கண்ணானது அமுத கடல் போன்றது என்பதை கேட்டு புரிந்து கொண்டோம். இப்போது நாலாவதாக ஒரு ஸ்லோகம். முதல் இரண்டு ஸ்லோகங்களிலும் விழியை அமுத கடலாக உருவகித்தார்கள் நம் ஆச்சாரியர்கள். மூன்றாவதிலே விழியை சமுத்திரமாகவும் நாலாவதிலே விழியை அமுதமாகவும் ரூபணம் நடைபெறுகிறது. கடலில் இருந்து மழை மூலமாக நமக்கு ஜலம் கிடைக்கிறது. மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே என்று தேசிக சூக்தி. நமக்கு ஜல மழை வேண்டுமானால் ஜல சமுத்திரத்திலிருந்து மேகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு அமுத மழை வேண்டுமானால் அது எங்கிருந்து கிடைக்கும்? பெருமாளுடைய திருக்கண்களிலிருந்து என்கிறார் வரதராஜ ஸ்தலத்திலே. தஹ்யமானம் ஹஸ்தீஷ திருஷ்டியமிருத்த விருஷ்ட
कोटिभिरा भजेथा। दृष्टि अमृत वृष्टि। नान पापत्रयम என்கிற காட்டு தீயாலே எரிக்கப்படுகிறேன். தவ்வானல தஹ்யமானம். இந்த தீ நெருப்பு அணைவதற்கு சாதாரண ஜல மழை போதாது, அமிர்த மழை பொழிந்தால்தான் அது அணையும். ஏனென்றால் அது பௌத்திகமான நெருப்பு மட்டுமில்லையே, அது ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாபம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது இதனுடைய விளக்கம், தாபத்ரயம் என்பதனுடைய விளக்கம். பகவானே, உன்னுடைய கண்ணிலிருந்து இந்த அமிர்த விருஷ்டியை பொழிந்து என்னை நீ சுற்றி வளைத்துக் கொள்ளு. இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுடைய கண்ணிலிருந்து நம் மேலே விழுகிற கடாட்சத்தை ஒரு அமிர்த விருஷ்டியாக உருவகம் பண்ணியிருக்கிறார். மழை பெய்கிறது, என்ன மழை? அமிர்த மழை. எங்கிருந்து? பெருமாளுடைய கண்ணிலிருந்து. எப்படி? அவர் கண்ணிலிருந்து கிளம்புகிற ஒளி கதிர்கள் நம்மேல் படுகின்றனவே, ஒவ்வொன்றும் மழை துளி வானிலிருந்து வருவது போல இருக்கிறது. இதன் விளைவாக, இந்த அமிர்த மழை பொழிந்ததனுடைய விளைவாக நமக்கு தாபத்ரயம் தீர்கிறதாம். விழிவார் அருள்மையர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவார். பொழிவு நடைபெறுகிறது. சாதாரண விருஷ்டிக்கு ஒரு தாபம், சூடு என்பது மட்டும்தானே தனியும். இந்த அமிர்த விருஷ்டிக்கு மூன்று தாபமும் தணிந்து விடுகிறது. இதுவரை பார்த்த நாலு ஸ்லோகங்களிலே கண்ணை அமுத கடலாக உருவகிப்பதிலே வெவ்வேறு பொருத்தங்களை கேட்டோம். சற்று முன் கேட்டது மழை உருவாக்கல் என்கிற பொருத்தம். சமுத்திரத்திலிருந்து மழை உருவாகிறது, இவரிடமிருந்தும் கண்ணிலிருந்தும் மழை உருவாகிறது. அதற்கு முன் கேட்ட பொருத்தம் கரையிலே காற்று வீசுதல் என்ற பொருத்தம். சமுத்திரத்திலிருந்து ஜில் என்று சீதளமான காற்று கரையிலே வீசும். இங்கேயும் காருண்ய மாருதம் வீசுகிறது. மூன்றாவது பொருத்தம் ஜலத்துக்குள்ளேயே அலை வீசுகிறது. நாலாவது பொருத்தம் கரையோரத்திலே தோப்புகள் கொண்டிருப்பது என்று வெவ்வேறு ஸ்லோகங்களிலே வெவ்வேறு பொருத்தங்கள் கூறப்படுவதை கேட்டோம். அமுதக்கடலாகி நின்ற விழி என்பது மிகவும் பொருத்தமானதுதான். இப்போது ஐந்தாவதாக இதே கூறத்தாழ்வானின் வேறொரு ஸ்தோத்திரத்திலிருந்து, ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் சுந்தரபாகு ஸ்தவம் என்பது. பஞ்சஸ்தவங்கள் என்கிற ஐந்து ஸ்தோத்திரங்களிலே ஒன்றானது. இது திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் பெருமாள் பற்றியது. பெருமாளுக்கே அலங்காரன் என்று பெயர். இப்பொழுது ஸ்லோகம். பிரச்சோத பிரேமசார அமிர்த ரச சுளக பிரக்ரம பிரக்ரியாப்யாம் தேவோலங்கார வனகிரி நிலையோ வீக்ஷதாம் ஈக்ஷணாப்யாம். ஒரு ஸ்லோகத்திலே முதல் பாதத்தையும் நாலாம் பாதத்தையும் மட்டும் கேட்டோம். இப்போது இரண்டாவது மூன்றாவது பாதங்களை விட்டுவிட்டேன். அதில் உள்ள கருத்துக்கள் இன்றைக்கு நமக்கு தேவையில்லை. இந்த இரண்டு வரிகள் இங்கே போதும். கண்ணை சமுத்திரம் என்று எப்படி சொல்லுவது? அளவிலே ஒற்றுமை இல்லையே, சமுத்திரம் மிகப்பெரியதாயிற்று என்று கேட்டால் யாராவது ஆட்சேபித்தால் இந்த ஸ்லோகத்திலே அதற்கு சமாதானம் அருளுகிறார். வனகிரி என்ற திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளியிருக்கிற அழகன் தன்னுடைய இரண்டு திருக்கண்களாலே என்னை பார்க்கட்டும். வீக்ஷதாம் ஈக்ஷணாப்யாம். எப்படிப்பட்ட திருக்கண்கள்? முதல் வரி மொத்தமாக சேர்ந்து ஒரே சமஸ்த பதமாகி ஒரு அடைமொழியாகிறது. பிரச்சோத பிரேம சாராமிருத ரச சுளக பிரக்ரம பிரக்
கிரியாப்யாம். ஓஜஸ் சமாச போஜஸ்தம் இங்கே இருக்கிறது. பிரேமம் என்று ஒரு அமிர்த ரசம் பெருகி கொண்டிருக்கிறதாம். அதை ஒரு சுளக்கத்திலே, சுளக்கம் என்றால் ஒரு சிராங்கையிலே உள்ளங்கையை மடக்கி வைத்து அதுக்குள்ளே அடக்குகிற விதத்தை ஒத்த விதத்தை உடையவாம் அந்த கண்கள். வேறு ஏதோ கதையிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், அகஸ்தியர் முழு சமுத்திரத்தையும் உள்ளங்கை அளவாக்கே ஆசமனம் பண்ணிவிட்டார் என்று. அதுபோல இன்னமுத கடலானது தன்னுடைய சாரத்திலே சுருங்காமல் அளவிலே மட்டும் சுருங்கி கண்ணாகி இருக்கிறது என்று இவர் கருதுகிறார். அந்த கண்ணிலிருந்து அமிர்தம் பெருகுகிறது. இதுவரை பார்த்த நாலரை ஸ்லோகங்களிலே இருக்கிற சில கருத்துகள், அந்த கருத்துகளுக்கு மாற்று வடிவம் தருகிறார் இன்னொரு ஸ்லோகத்திலே. இதே சுந்தரமுத்தவத்திலே பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாக்ஷி சிந்து மத்யே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா. முதல் வரி மட்டுமே கூட போறோம். பிரேம அமிர்த ஓக பரிவாகி மகா அக்ஷி சிந்து என்ற பதங்கள் சேர்ந்த ஒரே சமஸ்த பதம். பெருமாளுடைய அக்ஷி இருக்கிறதே கண், அது மகா அக்ஷி பெரிய கண். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண் என்று சொல்வார் திருப்பாணாழ்வார். அதை மகா அக்ஷி, அந்த மகா அக்ஷியானது சிந்துவாம், கடலாகி நின்ற விழி, பெரிய கண்ணாகிற கடல். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் என்று திருவங்கை ஆழ்வார் பாடிய போது கண்ணை சமுத்திரமாக அந்த வரியிலே சொன்னதாக தெரியவில்லை. கண்ணார் கடல் போல் என்றால் என்ன? அங்கு வேற அர்த்தம் போல் இருக்கிறது. இதை கடல் போல் கண்ணார் என்று மாற்றிக்கொள்ளலாம் என்று கருதியோ என்னமோ இங்கு அக்ஷி சிந்து என்கிறார். இந்த சமுத்திரத்திலே, கண் என்கிற சமுத்திரத்திலே எது பிரவகிக்கும்? புராணங்களிலே சொல்லுகிறார்கள், முக்கியமாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே, ஏழு சமுத்திரம் இருக்கிறதாம். ஒரு சமுத்திரத்திலே கருப்பஞ்சாராம், இன்னொரு சமுத்திரத்திலே பாலாம், இப்படியாக ஏழாம். நமக்கு ஒன்றுதான் தெரியும், உப்பு ஜலம். மற்ற சமுத்திரங்கள் எல்லாம் புராணத்தில் மட்டும்தான் கேட்கிறோம். இந்த கண் என்னும் சமுத்திரத்திலே இருக்கிற ரசம் எது என்று கேட்டால் அமிர்த வெள்ளம் என்கிறார். பிரேம அமிர்த ஓக பரிவாகி. இதனால் இந்நமுதக்கடலாகி நின்ற விழி என்பதற்கு மூல வசனம் போல இருக்கிறது இந்த ஸ்லோகம். இதுவரை இந்நமுதக்கடலாகி நின்றமையர் என்றும் இன்னமுத கடலாகி நின்ற விழி என்றும் இரண்டு விதமாக அன்வயித்து இரண்டு வேறு கருத்துக்களை புரிந்து கொண்டோம். இந்த அன்வய பேதம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. விழிவார் அருள்மையர் என்ற பதத்திலே விழி அருள்மையர் என்று மூன்று பெயர் சொற்கள் இருக்கின்றனவே, இதில் இரண்டை தானே இதுவரை பார்த்தோம். அருள் என்ற பதத்தையும் பார்த்தால் என்ன? அதாவது இந்நமுத கடலாகி நின்ற அருள் என்று கூட்டி பார்த்தால் என்ன? இந்த அருளே விழிவார் அருளாகவும் இருக்கட்டும். யோசித்தால் அடடா, இதுவும் மிகவும் பொருந்துகிறதே. ஏனென்றால் அதே தேவநாயக பஞ்சாசத்திலே இன்னொரு ஸ்லோகத்திலே அருளைத்தான் கடலாக ரூபணம் பண்ணி இருக்கிறார்.
அமுத கண்ணானது அருள் தான். இதோ ஸ்லோகம். திவ்யே தயா ஜல நிதௌ திவிஷன் நியந்துஹு தீர்த்தம் நிதர்ஷிதவதஹ த்ரிஜகன்னிஷேவ்யம். ஆதி ஸ்லோகம் போதும். இப்போது அந்த மெய்யருக்கு விழிவார் அருள் என்பது ஒரு கடல் போல என்கிறார். அருள் அதிகமாக இருப்பதாலும் அது தீர்த்தம் போல பெருக்கெடுத்து வருவதாலும் அருள் கடல் என்கிற ரூபணம் பல கவிகளிடையே அடிக்கடி விவகாரத்திலே இருப்பதாலும் இந்த அன்வயத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதிலே ஸ்ரீ ஜெகன் நிஷேவ்யம் என்று இன்னொரு அடைமொழி இருப்பதையும் கவனிக்க வேண்டும். இழிவார் இழிக என்று நிற்கிறதாம் இந்த விழிவார் அருள் என்கிற அமுதக்கடல். ஸ்ரீ ஜெகன் நிஷேவ்யம் யார் வேண்டுமானாலும் மூவுலகத்திலும் இங்கே வந்து இழியலாம், இங்கே வந்து அனுபவிக்கலாம், நீராடலாம். இதுவரையில் இந்நமுத கடலாகி நின்ற விழி என்றும் இந்நமுத கடலாகி நின்ற அருள் என்றும் வெவ்வேறு அன்வயங்களை பார்த்தோமே. அதிலே கடைசியாக இந்நமுத கடலாகி நின்ற அருள் என்று பார்க்கிறோமே, அந்த அருளை அமுத கடலாக கூறுகிற இன்னொரு ஸ்லோகம் தயா சதகத்திலே இருக்கிறது. கலசோதி சம்பதோ பவத்யா கருணே சன்மதிமந்த சம்ஸ்கிருதாயா அமிர்தாம்ஷமவைமி திவ்யதேஹம் மிருதசஞ்சீவனம் அஞ்சனாச்சலேந்தோ. இதன்படி பார்த்தால் அமுத கடலாகி நின்ற விழிவார் அருள்மெய்யர் என்பதற்கு அர்த்தமும் அன்வய கிரமமும் வேறு விதமாக சொல்ல வேண்டும். அமுத கடல் என்றால் அமுதத்துக்கான கடல், பார்க்கடல். இங்கே இந்த ஸ்லோகத்திலே அதை கலசோததி என்கிறார். பார்க்கடலுக்கு ஏன் கலசோததி என்று பெயர் என்றால் அந்த பார்க்கடலிலிருந்து அமிர்த கலசத்தோடு கூட தன்வந்தரி வந்தார். கலசம் வந்த சமுத்திரமானபடியாலே அதுக்கு கலசோததி என்று பெயர். அமுத கடலாகி நின்றது எது என்றால் அருள் என்று அன்வயிக்க வேண்டுமா? பகவானுடைய தயை பார்க்கடல் போல இருக்கிறது. அது விழிவார் அருள் என்பதை தனியாக அன்வயித்துக் கொள்ளலாம். அருள் என்பது அமுதத்துக்கான கடல் என்று உருவகிக்கப்பட்டால் அந்த கடலிலிருந்து தோன்றிய அமுதம் எது? கோவிலிலே அர்ச்சாமூர்த்தி தோன்றியிருக்கிறதே, மூலவர் விக்கிரகம், அதுதான் தயையிலிருந்து கிடைத்த அமுதம். இந்த பாசுரத்திலே தயாசதகத்தில் சொன்ன இந்த கருத்தை மும்மணிக்கோவை பாசுரத்திலே எங்கே சொல்கிறார் என்றால் அருள் மெய் என்று இந்த விக்கிரக வடிவை கூறுகிறார். மெய் என்றால் சரீரம், திருமேனி. அமுத கடலாகி நின்ற அருள் இருக்கிறதே அது உண்டு பண்ணிய அமுதமாகிய மெய். அது என்ன கருத்து? பகவானுடைய அருளானது நமக்கு இந்த நித்திய வழிபாட்டுக்கு திருவாராதனத்துக்கான திருமேனியை, அமிர்தம் போன்றிருக்கிற திருமேனியை கொடுத்திருக்கிறது. இழிவார் இழிக, இழிவார் இழிகவென்று என்று சொன்னது இந்த ரத்திலே நன்கு அன்விதமாகிறது. பகவானுக்கு
பரவியூகாதிகளான வடிவங்கள் எத்தனையோ இருக்கையில், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறது, க்ஷீரசாகரத்தில் இருக்கிறது, கேசவாதிகள் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கலாம். ஆனாலும் இந்த அர்ச்ச வடிவத்தை மட்டும் அருள் தந்த அமுதம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இழிவார் இழிகவென்று அது நமக்கெல்லாம் சுலப சேவியமாக இருக்கிற காரணத்தாலாம். இழிகிற நாம் எல்லாரும் கூட இழியலாம் என்னும்படி சுலபமான திருமேனி. இப்போது இந்த தயாசதக ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரையை கேட்போம். அதிலே மேலும் சில கருத்துக்களை புரிந்து கொள்வோம். தயையே, நீ பார்த்தல் செல்வத்தவள், இந்த கருணை என்னும் பார்க்கடலை தன் நல்லெண்ணம் என்கிற மத்தினாலே, தன்மதி அதாவது பகவத் சங்கல்பம் என்கிற மத்தினாலே பகவானே கடைந்தார். அப்போது தோன்றிய அமுதம் அர்ச்சை திருமேனி என்பது. அந்த அமுதத்தாலே இழிவார் இழிக என்று இருப்பதாலே நாம் எல்லாரும் பயன் பெறுகிறோம், உயிர்ப்படைந்து உயிர்ந்து போகிறோம். இதிலே அருளை பார்க்கடலாக உருவகித்ததிலே, ரூபணம் பண்ணினதிலே இரண்டு பொருத்தங்களை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். ஒன்று, அந்த பார்க்கடலை மந்தரமலை என்ற மத்தை நாட்டி கடைந்தது போல அருள் என்கிற இந்த பார்க்கடலையும் பகவான் ஒரு மத்தாலே கடைந்ததுண்டு. எந்த மத்து? சன்மதி மந்த. சன்மதி என்கிற மத்து. யாருடைய சன்மதி என்று சொல்லவில்லை, கடைந்த பகவானுடைய சன்மதி அதாவது பகவத் சங்கல்பம் என்றோ அல்லது பகவானுடைய அருளை கடைந்தெடுக்க வல்ல தேசிகர்களுடைய சன்மதி நல்ல அறிவு என்றோ வைத்துக் கொள்ளலாம். அதெப்படி கோவிலிலே கல்லாயிருக்கிற அர்ச்சா வடிவத்தை அமிர்தம் என்னதாம் என்று கேட்டால், அது பண்ணுகிற காரியமும் அமிர்தம் பண்ணுகிற காரியமும் ஒன்றாக இருக்கிறது. அமிர்தம் என்ன பண்ணும்? தன்னை உட்கொண்டவர்களுக்கு இரவாமை தரும். இந்த திருமேனி என்ன பண்ணுகிறது? தன்னை உட்கொண்டவர்களுக்கு அதாவது உள்ளத்தில் கொண்டவர்களுக்கு மிருத சஞ்சீவனம். இரவாமைதான் தருகிறது அமிர்தத்வ பிராப்தி. அசன்னேவ சபவதி என்ற உபனிஷத் ஓதியபடி மிருத பிராயர்களாக இருந்த நம்மை இழிவார் இழிகவென்று அன்பால் வரவழைத்து நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு சத்தை பெருவிக்கிறது. அதன் மூலம்தான் நாம் உய்வடைகிறோம், இல்லாவிட்டால் நாம் நடைப்பிணங்கள் போல. இந்த திருமேனி என்ற அமிர்தத்தை அருளை கடைந்ததால் உண்டான அமிர்தம் என்று கூறுவானேன் என்றால், அதனுடைய ஆவிர்பாவத்துக்கே அங்கே திருமேனியிலே பகவத் சாநித்தியம் தோன்றுவதற்கே பெருமாளுடைய திருவருள் காரணமாக இருக்கிறது. அவன் அருளாளனாக நின்று அர்ச்சாமூர்த்தியிலே சாநித்தியம் கொள்ளுகிறான். அந்த திருவருளை பார்க்கடல் என்று உருவகிப்பது எப்படி பொருந்தும் என்றால், பால் போல பெருகுகிறது அந்த அருள். பார்க்கடல் போல காம்பீர்யம், ஔதாரியம், தாவல்யம், தமிழில் சொன்னால் ஆழம், வண்மை, வெண்மை, இதெல்லாம் கொண்ட ரசமாக இருக்கிறது. இவ்வாறாக இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள், அதிலிருந்து தோன்றிய அமுதமானது மெய் திருமேனி. இது மூன்றாவது யோஜனை. முதல் யோஜனையிலே அமுதக்கடலானது விழி, இரண்டாவது யோஜனையிலே அமுதக்கடலானது அருள்
மூன்றாவது யோஜனையிலே அமுத கடலானது அருள், கடலானது அருள், அதன் அமுதமானது மெய். அருளை கடலாக உருவகிப்பதிலே மேலும் சில பொருத்தங்களும் இருக்கின்றன என்கிறது இதே தயாசதகத்திலே வேறொரு ஸ்லோகம். விகாஹே தீர்த்த பஹுலாம் சீதாம் குரு சந்ததிம் ஸ்ரீநிவாசம் போதி பரிவாஹ பரம்பராம். பெருமாளுடைய தயை என்பது சமுத்திரம். ஸ்ரீனிவாச தயா அம்போதி, அம்போதி என்றால் சமுத்திரம். அது பெருகும்போது ஆச்சாரிய பரம்பரையானது அதன் பெருக்காக வருகிறது. அருள் பெருக்கு என்பது ஒன்று, ஆச்சாரிய பரம்பரை என்று ஒன்று, இந்த இரண்டுக்கும் பொதுவான பண்புகள் நான்கு உண்டு. இரண்டுமே தீர்த்த பகுளம், இரண்டுமே சீதம், இரண்டுமே குரு சந்ததி, இரண்டுமே பெருமாளிடம் ஆரம்பிப்பது என்று நாலு வலுவான ஒப்புமைகளை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தீர்த்தம் என்பதற்கும் குரு என்பதற்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தங்களையும் சேர்த்து வைத்து ரசிக்க வேண்டும் இதை. முதல் ஒப்புமை, சமுத்திரமானது அதிலே தீர்த்தம் இருக்கிறதே புண்ணிய தீர்த்தம் ஜலம், அந்த ஜலத்தாலே நிறைந்தது. ஆச்சாரிய பரம்பரையோ தன்னிடம் இருக்கிறார்களே தீர்த்தர்கள், அதாவது அதி பவித்திரர்களும் பாவனர்களுமான நாதமுனி, ஆளவந்தார், ராமானுஜர், தேசிகன் முதலிய மகான்கள், அந்த தீர்த்தர்களாலே நிறைந்தது. இரண்டுமே தீர்த்த பகுளமாகியது என்பது முதல் சாமியம். இரண்டாவது, சீதளாம், கடல் நீர் குளிர்ந்திருக்கும், வெயிலிலே கூட அது குளிர்ந்திருக்கும். சதா சீதளம் ஜலதேரிவ சீததாதயேத்வம் விருஷசைலாதிபதே ஸ்வபாவபூதா என்று சுவாமி தேசிகனே காட்டும்படி இருக்கும் சமுத்திரத்துக்கு சைத்யம் என்கிற குணம், தன்மையே அதன் இயல்பு, ஸ்வபாவபூதா. கர்மோபதப்த இவ சீதலதாமுதன்வான் என்பார் அவர். கோடை தாபத்திலே கூட குளுமையை விடுவதில்லை சமுத்திரம், அது சீதலாம். இந்த தயாம்போதியின் பரிவாகமான ஆச்சாரிய பரம்பரைக்கும் இதே இயல்பு உண்டு, தன்மை குளிர்ச்சி என்பது. அவர்கள் அதாவது ஆச்சாரியர்கள் கோபம் கொள்வதில்லை, சீற்றம் என்கிற சூட்டை அடைவதில்லை. சிஷ்யர்களிடம் குளிர்ச்சியுடன் இருந்து நல்வழி காட்டுகிறார்கள். குளிர்ச்சி அவர்களிடம் இருக்கிற வாத்சல்யம் முதலிய பண்புகளாலே ஏற்பட்டு இரக்கம், நெஞ்சிலே ஈரம் முதலியவற்றாலே வெளிப்படுகிறது. இது இரண்டாவது சாமியம். தீர்த்தபகுளாம் என்பது முதல் சாமியம், சீதளாம் என்பது இரண்டாவது சாமியம். மூன்றாவது, இரண்டுக்கும் குரு சந்ததி. நீர்ப்பிரவாகத்துக்கு குரு சந்ததி என்றால் பெரிய பெருக்கு என்று அர்த்தம். குருவான என்றால் பெரிதான. ஆச்சாரிய பரம்பரைக்கு குரு சந்ததி என்றால் குருக்களுடைய தொடர்ச்சி என்று அர்த்தம். அவிச்சேதம், நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுவிலே விட்டு போகாதபடி பெருமாளிடமிருந்து ஆரம்பித்து பிறகு லக்ஷ்மி, பிறகு விஸ்வக்சேனர், பிறகு நம்மாழ்வார், பிறகு நாதமுனி என்று இன்றைக்கு இருக்கிற ஆச்சாரியர் வரையில் அது சந்ததி,
குருக்களுடைய தொடர்ச்சி இருக்கிறது. அடுத்ததாக நாலாவதாக இரண்டுமே பெருமாளிடம்தான் ஆரம்பிக்கிறது. தயா சமுத்திரமும் அவருடையதானபடியாலே அவரிடம் ஆரம்பிக்கிறது. ஆச்சாரிய பரம்பரையிலும் முதல் ஆச்சாரியனாக நிற்பவர் அவரே, அவர் பிரதமாச்சாரியம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்றல்லவா பிரசித்தி. லக்ஷ்மிநாதம் தான் ஆரம்பம் ஆச்சாரிய பரம்பரைக்கு. வந்தே குரு பரம்பராம். இந்த நாளை தவிர வேறு சில பொருத்தங்களும் இருக்கின்றன. இரண்டும் அருள் பெருக்கு. இரண்டிலும் அமிழ்ந்து குளிக்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது. இத்தியாதியாக விகாகே என்ற பதத்தால் ஒன்றும், தயாம்போதி என்ற பதத்தால் இன்னொன்று. இப்போது தயாசதக ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டவுடன் இந்த மும்மணி கோவை வரியில் இந்த அர்த்தங்கள் பொருந்துவதை பொருத்தி வைத்து பார்க்க வேண்டும். கடலாகி நின்ற அருள், கடலினுடைய தன்மை, கடலினுடைய பவித்ரத்வம், கடலினுடைய குருத்வம், கடலினுடைய பகவத் ஸ்தலமானமை, இதெல்லாம் அருளுக்கும் இருப்பதாலே கடலாகி நின்ற அருள் என்பது பொருந்துவதை கேட்டோம். இதுவரை கடலாகி நின்ற என்றால் என்னென்ன சாமியங்கள், எதை பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் நிறைய சாமியங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கேட்டோம். பகவானுடைய திருமேனியை அமுத கடலாக, அமிர்த சமுத்திரமாக ரூபணம் பண்ணுகிறாரே உம்மணி கோவையிலே. இதற்கு மேலும் சில விளக்கங்கள் கிடைக்கின்றன பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே. இந்த மும்மணி கோவையில் உள்ள ரூபணத்துக்கு உருவகத்துக்கான விளக்கங்கள் எங்கே எங்கே பூர்வ கிரந்தங்களிலே கிடைக்கிறதோ அவற்றை மட்டும்தான் இன்று பார்க்கிறோம். சுவாமி தேசிகன் அடிக்கடி தம்முடைய பூர்வர்களுடைய கருத்துக்களை அனுபவிப்பவர். அதனாலே இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள்மை என்ற வரியிலும் இந்த பட்டர் ஸ்லோகத்தை நினைவில் கொண்டிருப்பார். பட்டருடைய ஸ்லோகம் ரங்கதுர்யாமிருதாப்தே என்று முடிகிறது. அமிர்த அப்தி, அமுத கடல், இதே வார்த்தை தான். இந்த அமுத கடலாகிய திருமேனி ரங்கநாதனுக்கு சொந்தமாம். ரங்கதுர்ய அமிர்தாப்தி, திருமேனியை அமுத கடல் என்றது என்னென்ன பொருத்தங்கள் கொண்டது என்பதை தெரிந்து கொள்ள இதோ முழு ஸ்லோகம். நயன சபர வித்தவோ கர்ண பாசாவருத்தவோ ருஷ இவ லுடதோர்ச்சிர் மஞ்சரீருத்கிரந்தவோ பரிமிளதளகாளி சைவலாம் அம்சவேளாம் அனுமணி மகரோத்தவ ரங்கதுர்யாமிருதாப்தே என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்து ஸ்லோகம். திருமேனியை அமுத கடல் என்று சொன்னால் சமுத்திரத்தில் இருக்கிற வஸ்துக்கள் இந்த திருமேனியிலே இருக்கின்றனவா என்றால் சமுத்திரத்தில் என்ன இருக்கும்? மீன்கள் இருக்கும், பாசிகள் இருக்கும், வடபாக்னி என்பது போல அனல் கக்கும் ஜந்து இருக்கும், கடையும் போது இருந்த வாசுகி கயிறு போல பாசம் இருக்கும். அதெல்லாம் திருமேனியிலே உண்டால் என்றால் இந்த திருமேனியிலும் அவையெல்லாம் உண்டு என்கிறார் சில உருவகத்தாலே சொல்கிறார், சிலவற்றை ஸ்லேடையாலே சொல்கிறார். எப்படி என்று கேட்போமா? முதல் பதம் நயன சபரவித்தௌ. திருமேனியிலே நயனங்கள் இருக்கின்றன, கண்கள், அவை மீன்கள் போல இருக்கின்றன. கண்களை மீன்கள் போல என்று சொல்வது
மீன் வடிவம் இருக்கிறது கண்ணுக்கு, மீனின் மிளிர்ச்சி இருக்கிறது கண்ணிற்கு, மீனினுடைய அசைவு போல அசைவு இருக்கிறது கண்ணுக்கு. அதனாலே கண்ணை மீனுக்கு சமமாக சொல்வது கவிகளுடைய வழக்கம். இன்னும் கேட்க போனால், பார்வையாலேயே குஞ்சுகளை வளர்க்கும் திறன் என்று ஒன்று கூட மீனுக்கும் பகவன் நேத்திரத்துக்கும் சமம் என்று சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இது முதல் ஒப்புமை. பிறகு இரண்டாவது, அலகாளி சைவலாம் பரிமிளதி. முன்னெற்றி, பெருமாளுடைய முன்னெற்றிலே இருக்கிற மயிர் கற்றை பாசி போல இருக்கிறதாம். பாசியினுடைய கருமை, பாசியினுடைய பரிமளம், பாசியினுடைய வடிவ ஒப்புமை, பாசியினுடைய படர்ப்பு, பாசி மேலே மிதப்பது போல மேலே இருத்தல், நாலா பக்கமும் தொங்குதல் என்று எத்தனையோ ஒற்றுமைகள் அலகாளி என்பதற்கும் பாசி என்பதற்கும். பாசி என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே சைவளம் என்று பெயர். சமுத்திரத்தோடு சாமியம் வேறு விதமாகவும் வந்ததா? பிறகு அம்சவேளாம் தோல் என்கிற கரை, கடற்கரை. கடற்கரை நீண்டு திண்ணியதாக இருப்பது போல திருத்தோளும் நீண்டதாய் திட்பம் பெற்று திகழ்கிறது. கடல் கரையை தாண்டாதது போல திருமேனி தோளை தாண்டி போகாது. கரை கடலின் எல்லையிலே இருப்பது போல தோல் திருமேனியின் எல்லையிலே இருக்கிறது. இத்தியாதிகளையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அம்சவேளாம் என்ற ரூபணத்தை ரசிக்கிறோம். பிறகு கர்ணபாசம், அழகிய காதுகள் என்ற அர்த்தம். பாசம் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் கயிறு என்பது. இரண்டாவது அர்த்தம் இங்கே சொல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. மகர குண்டலங்களை கட்டி வைத்து கயிறுகள் என்று சொன்னாலும் உண்டு. இந்த குண்டலங்களின் ரத்னங்கள் ஒளி வீசுகின்றன காதிலே இருக்கிற குண்டலங்கள், பெருமாளுடைய காதிலே. அது அனலை கக்குவது போல இருக்கிறது, அவ்வளவு பிரகாசம். இவ்விடத்திலே கவிநயத்துக்காக ஒரு உட்பிரேட்சை பண்ணுகிறார் பட்டர். ஏன் தீயை கக்குகிறது இந்த காது குண்டலம்? ரோஷத்தாலே இருக்கும், ரோஷத்தாலே அனல் உமையும். என்ன கோபமோ? கயிற்றாலே கட்டி போட்டதாலே வந்த கோபமும் இருக்கலாம், மீன்கள் அடித்ததாலே வந்த கோபமும் இருக்கலாம். காது குண்டலத்துக்கு கயிற்று கட்டும் மீன் அடியும் எப்படி வந்தது? கர்ண பாஷா என்பதனுடைய இரண்டாவது அர்த்தத்தாலும், கண்ணு மீன் போல இருக்கிறது, நீண்டு நீண்டு வந்து காதில் தொங்கும் குண்டலத்தை அடிப்பது போல இருப்பதாலும் குண்டலத்துக்கு கோபம் வருவது நியாயம்தான். கோபத்திலே அது கனல் கக்குவதும் நியாயம்தான். அமுத கடலான திருமேனியிலே சமுத்திரத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடைபெறுகின்றனவாம். இதுவரை இழிவார் இழிகவென்று இன்னமுத கடலாகி நின்ற விழிவார் அருள் மெய்யர் என்பதனுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். அடுத்த வாரத்திலே விழிவார் அருள் மெய்யர் மெல்லடி என்றதனுடைய விசேஷார்த்தங்களை அனுபவிப்போம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.